முல்லைத்தீவு மறைக்கோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய பொதுநிலையினர் மற்றும் முல்லைத்தீவு மறைக்கோட்டு பொதுநிலையினர் எழுச்சி நாள் நிகழ்வுகள் 15ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதுக்குடியிருப்பு புனித சோசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றன. முல்லைத்தீவு மறைக்கோட்டு பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருத்தந்தை அன்னனிப்பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு சோசைமுத்து அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் முல்லைத்தீவு மறைக்கோட்டு கத்தோலிக்க ஆசிரியர் சங்க அங்குரார்ப்பணமும் பொதுநிலையினர் கழகத்தால் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசல்கள் வழங்கலும் இடம்பெற்றன. தொடர்ந்து ஜால்மாரை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருத்தந்தை மௌலிஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் திருப்பலி நிறைவில் அந்நாளை சிறப்பிக்கும் முகமாக ஆலய வளாகத்தில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஜால்மாரை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருத்தந்தை மௌலிஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஓய்வு நிலைய அதிபர் திரு அல்பர்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் அமைதி தென்றல் இயக்குனர் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை ஆண்டனி பொன்ஜியன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்ததுடன் அருத்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக பிரதிநிதிகள் முல்லைத்தீவு மறைக்கோட்டு கத்தோலிக்க ஆசிரியர்கள் மற்றும் இறைமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர்.